அண்ணா ஒரு குமாஸ்தாவாக ஆசிரியராக வேலை செய்தவர். செங்குந்தர் இளைஞர் மாநாட்டுக்கு திருப்பூர் சென்ற இடத்தில் பெரியாரை சந்திக்கிறார். அன்று பற்றிய பொறி பிறகு அணையவே இல்லை அண்ணாவிடம். கூட்டத்தில் நின்றால் கண்டுபிடிக்க முடியாத தோற்றம், குள்ளமான உருவம், மாற்று சிந்தனை, தீவிரமாக செயலாற்றும் திறன், சனநாயக பண்பு, நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனம், பேச்சாற்றல், ஆங்கில அறிவு, எளிமை, நேர்மை, இத்தகைய எல்லா படிக்கட்டுகளிலும் அயராது ஏறி தன்னை உயரமாக்கி உலகுக்கு காண்பித்தவர் அறிஞர் அண்ணா. கட்டுடைப்பு, டீ கன்ஸ்ட்ரக்ஷன், தமிழுக்கு அறிமுகமாகும் முன்பே கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களில் காணப்பட்ட மூட நம்பிக்கைகளை, பிற்போக்குத்தனங்களை, பெண்ணடிமை கருத்துக்களை டீ கன்ஸ்ட்ரக்ட் செய்து பிரதியை கவிழ்த்து கொட்டியவர் அண்ணா. யாரும் பேச பயந்ததை பேசியவர். மாநில சுய உரிமை பற்றி மாநிலங்கள் அவையில் அவர் பேசிய போது நம் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அண்ணாவுக்கு ஆதரவாக இல்லை. தனித்து களமாடியவர். அதனால்தான் இந்தியாவிலேயே முதன் முறையாக காங்கிரஸ் அல்லாத அரசை அவரால் தமிழ்நாட்டில் அமைக்க முடிந்தது. தொடர்பு சாதனங்கள் அதிகமில்லாத காலத்தில் பேச்சையும் எழுத்தையும் வைத்து ஓர் இயக்கத்தை சாத்தியப்படுத்தியவர் அண்ணா. வாழும்போது கிளையாக விரிந்து நிழலையும் கனிகளையும் தமிழர்களுக்கு தந்த பெருமகன் இன்று மண்ணுக்குள் வேறாக தமிழர் வாழ்வை தாங்கி நிற்கின்றார். அன்னாரது பிறந்த நாளில் அவர் நினைவை போற்றுவோம். இந்த உரையை எழுதியவர் ஆசிரியர் திரு கரிகாலன் அவர்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றி.